அனைவருக்கும் வணக்கம். ஆரா யோகா மையத்திலிருந்து வேதா. ஆரா பழ உணவு திட்டம், இது ஒரு வாட்ஸ்அப் குழு. இந்த குழுவை பற்றியான பதிவு. ஆரா பழ உணவு திட்டம் என்பது ஆரா யோகா மையத்தால் பல வருடங்களாக வாட்ஸ்அப் குழு மூலியமாக நடத்தப்பட்டு நடந்து கொண்டும் இருக்கிறது. இக்குழுவில் உலகளவில் இருந்து நிறைய மக்கள் இதில் இணைந்து பயணித்து மேன்மை பெற்று கொண்டிருக்கின்ற ஒரு செயல்முறை. இது ஆரா யோகா மையத்தின் மூலியமாக மாதம் ஒரு முறை இந்த குழு உருவாக்கப்பட்டு இதில் அறிவிப்புகள் செய்யப்பட்டு அதன் மூலியமாக எங்கெங்கோ இருந்து உலகளாவில் இருந்து மக்கள் இதில் இணைந்து பயணிக்கின்ற ஒரு செயல்முறை திட்டம்தான் இது. இதில் இந்த குழு மூலியமாக வழங்கப்படும் பகிரப்படும் செயல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது பொதுவாக நம்மளுடைய மனிதர் உடலுக்கு ஆரோக்கியம் என்ற ஒன்று இன்றைக்குள்ள மனிதர்கள் அதை நாடி தேடி எங்கெங்கோ அலைந்து, இந்த நாடி தேடி போவது எதற்காக என்றால், இன்றைக்கு உள்ள மனிதர்களுக்கு உண்டான மனநிலையில் நாம் ஏதோ சரியாக இல்லை என்ற ஒரு மனநிலை எல்லோருக்குள்ளேயும் உண்டு. ஏனென்றால் இன்றைக்குள்ள மனிதர்களுடைய மனநிலையில் மூன்று விதமான குணக்கேடுகள் இன்றைக்கி பரவலாக எல்லாத்தையுமே இருக்குது. ஒன்று பரபரப்பு, பதட்டம், பயம். இந்த மூன்றும் அதிகமான மனிதர்களிடம் இந்த குணக்கேடுகள் இருக்குது. இதற்கு காரணம் புற விஷயங்களின் மீது நாட்டம் கொண்டு புற சூழல்களால் நமக்குள் திணிக்கப்படும் விஷயங்களால் இந்த நிலை இன்றைக்கு உள்ள மனிதர்களிடம் ஏற்படுது. இதை விடுத்து அமைதி, நிதானம், பொறுமை இந்த குணங்கள் மேம்படணும். இப்படி இந்த குணசீர்கேடுகளால் இன்றைக்கு உடலில் இரசாயன மாற்றங்கள் ஏற்பட்டு அதன் மூலியமாக ஒரு பதட்டமான நிலையிலேயே இன்றைக்கு மனிதர்கள் இருக்காங்க. அதோடு உடல் தொந்தரவுகளுக்குள்ளாகும்போது, அதாவது நலிவடையும் போது, நோய் அப்படின்னு சொல்லக்கூடாது. இன்றைக்கி என்னென்னா உடலில் ஏற்பட சிறு நிலை மாற்றங்கள் கூட நோயாக சித்தரிக்கப்பட்டு இன்றைக்கி ஊடகங்கள் வாயிலாக, மருத்துவ நிறுவனங்கள் வாயிலாக இது பறைசாற்றப்பட்டு ஒரு நோயாளியாக ஆக்கப்படுகிறார்கள் மனிதர்கள். நிறுவனங்களால் நோயாளிகளாக ஆக்கப்படுகிறார்கள். இந்த அளவுகோலுக்குள் நீங்கள் பொருந்தவில்லை என்றால் நீங்கள் நோயாளி என்ற ஒரு அச்சுறுத்தல் இன்று மருத்துவ நிறுவனங்களாலும் புற தொழில் நிறுவனங்களாலும் இது பதிவு செய்யப்படுது. இப்படி பதிவு செய்யப்பட்டதை மனதுக்குள் எடுத்து இந்த பயம், பதட்டம், பரபரப்பான வாழ்க்கையில் தன் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது என்பதை தானே நம்பாத ஒரு நிலை இன்றுள்ள மனிதர்களிடம் அநேக பேரிடம் உண்டு. இது அப்படி அல்ல, என் உடல் ஆரோக்கியமானது, இது இறை கொடுத்த ஒரு அற்புத பொக்கிஷம், இது ஒவ்வொரு மணித்துளி நேரமும் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும், அது மிக ஆரோக்கியமானது என்ற ஒரு நம்பிக்கை, ஒரு ஒப்படைப்பு ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் வர வேண்டும் என்பதே இந்த ஆரா யோகா மையத்தின் செயல்பாடுகள். இப்படி பயணிக்க நமக்கு தேவையானது 5 விஷயங்கள் மட்டுமே. இந்த ஆரோக்கியமான ஒரு மனநிலைக்கும் உடல்நிலைக்கும் தேவை நமக்கு ஒரு 5 செயல்பாடுகளில் கோட்பாடுகளில் நம் பயணித்தால் போதும். இந்த உடல் கேட்பதும் அதைத்தான். அப்படி இந்த உடல் கேட்பது என்ன? இந்த மனித உடல் அற்புதமான ஒரு சிந்தனையின் உச்சத்தில் உயிரின் படர்க்கை நிலையால் நம்
ஒவ்வொரு உயிராக பரிணமித்து இந்த மனிதப்பிறவி எடுத்திருக்கிறோம். இந்த மனிதப்பிறவி என்பது ஒரு இறைக்கு ஒப்பான ஒரு படைப்பு. இது சிந்தனையின் உச்சத்தில் பிற உயிர்களெல்லாம் தாண்டி ஆறு அறிவு கொண்ட அற்புதமான உயிரினம் இந்த மனித பிறப்பு. இந்த பிறப்பில் இந்த பிறப்பையும் வீணாக்கிடாமல் நிறைவாக மகிழ்ச்சியாக இன்பமாக வாழ்ந்து பிறவியில்லா பெருநிலை அடைவதே இந்த மாநில பிறவியின் நோக்கம், செயல், எல்லை எல்லாமே. இப்படிப்பட்ட படைக்கப்பட்ட இந்த அற்புத மாநில பிறவிக்கு ஆரோக்கியமாக வாழ்வது மிக எளிமையானது. அப்படி இந்த உடலுக்கு தேவையானது ஐந்து விஷயங்கள். ஒன்று, உடலில் அதிகமாக தேங்கும் அழுக்குகள், அதாவது கழிவுகள் சொல்லலாம் இல்லை அழுக்குகள். இது தேக்கமடையும் போது உடல் நலிவடையும். அப்படி என்றால் இந்த உடலுக்கு தேவை கழிவு நீக்கம் முதல். இரண்டாவது, நல்ல வாழ்வியல் முறைகள். வாழ்வியல் முறைகள் என்பது நமது மரபில் முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்வியல் முறைகள்லாம் அற்புதமானது. உலகத்திற்கே வழிகாட்டிய தமிழினம் இன்றும் வழிகாட்டி கொண்டுதான் இருக்கிறது. இதை தொலைத்ததால் வந்த தொந்தரவுகள் தான் இன்று. அதை மீண்டும் வாழ்வதே இந்த வாழ்வியல். இரண்டு, மூன்றாவது உணவியல், நல்ல உணவு பழக்கங்கள், பொருந்தும் உணவு, பொருந்தா உணவு. இதை எல்லா உயிர்களுக்குமே இது இயல்பில் கொடுக்கப்பட்டது. மனித பிறப்பிக்கும் பிறப்புக்கும் அப்படித்தான். ஆனால் இன்று பொருந்தும் உணவு எது, பொருந்தா உணவு எது என்ற ஒரு குழப்பமான மனநிலை இன்றுள்ள மனிதர்களுக்கு அநேக பேருக்கு உண்டு. இந்த பொருந்தும் உணவை உணர்த்துவது நம் உள்ளுணர்வு தான். அதன்படி செயல்படுவதே இந்த உணவியல், நல்ல உணவு முறைகள். நான்காவது, உடல் இயக்கம் என்று சொல்லக்கூடிய உடற்பயிற்சி. இன்று உள்ள வாழ்க்கை முறை உடல் இயக்கம் என்பது மிக குறைவாக உள்ளது. இன்றுள்ள வாழ்வியல் முறைகள் விஞ்ஞான வளர்ச்சியால் இன்று உடலின் இயக்க நிலை, அப்பொழுது இருந்த வாழ்வியல் முறைகள் உடல் இயக்கம் அதிகம், உழைப்பு, உடல் இயக்கம், வாகன வசதிகள்லாம் குறைவு, அதனால் அந்த உடல் இயக்கம் இருந்தது. ஆனால் இன்றுள்ள வாழ்க்கை முறை வெகு சொகுசான வாழ்க்கை முறை, இதனால் உடல் இயக்கம் என்பதே மிக குறைவாக உள்ளது. அதற்காக உடற்பயிற்சி. ஐந்தாவது மிக முக்கியமானது மனநிலை. மனம் ஆரோக்கியமாக மேம்பட்ட ஒரு நிலையில், பிறர் உரிமையை பறிக்காமல், பிறர் உரிமையில் தலையிடாமல், தன் உரிமையை விட்டு கொடுக்காமல், பிறரையும் அரவணைத்து அன்போடு இணக்கமான ஒரு வாழ்க்கை வாழ்வதே ஆரோக்கியமான மனநிலை. இந்த மனநிலையும் மேம்படுத்தக்கூடிய விஷயங்கள் இந்த ஐந்து விஷயங்கள். முதல், உடல் கழிவு நீக்கம். இரண்டு, முறையான வாழ்வியல் முறை. மூன்று, உணவு முறை, முறையான உணவு முறைகள். அடுத்தது உடல் இயக்கமான உடற்பயிற்சி. ஐந்தாவது மனம் சார்ந்த ஆரோக்கியமான நிலைகள். இந்த ஐந்து விஷயங்களையும் பகிர்ந்தளித்து, இந்த குழு மூலியமாக பகிர்ந்தளித்து பயணிக்க வேண்டிய நாட்கள் முதல் ஏழு நாட்கள் உடல் கழிவு நீக்கம். அதன் பிறகு கழிவு நீக்கம் செய்யும் போதே அதற்குண்டான விரத முறைகளும் இதில் கொடுக்கப்படும். விரத முறைகள் என்பது ஒவ்வொரு முறைய ஆறு நாட்கள் கொண்ட விரத முறைகள் இந்த குழுவில் பகிரப்படும். இந்த விரத முறைகள் எதற்காக என்றால், இன்றுள்ள மனிதர்களுக்கு கிடைக்கக்கூடிய உணவுகள் அதிகமாக நஞ்சுள்ள உணவுகளாகவே நமக்கு கிடைக்குது. அதாவது மருந்துகள் தெளிக்கப்பட்டோ இல்லை மரபணு மாற்றப்பட்ட உணவுகள், இப்படிப்பட்ட உணவுகளே அதிகமாக இங்கே சூழலில் நிரம்பி இருக்கு. இப்படிப்பட்ட உணவுகளை எடுக்கும்போது அதில் உள்ள நச்சுத்தன்மைகளோ, அதில் உள்ள மாற்று முறை செய்யப்பட்ட விஷயங்களோ பாதிப்படைய செய்வது நமது உடலில் மிக முக்கியமான இராஜ உறுப்பான கல்லீரல். இந்த கல்லீரல் தான் இந்த அனைத்து
பொருந்தாத விஷயங்களையும் எடுத்து வைத்து நம் உடலையும் காத்து உயிரோடு வைத்திருப்பதே அந்த கல்லீரல். இன்றுள்ள மனிதர்களிடம் அதிகமாக காணப்படுவது இந்த ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்லீரல் வீக்கம். இது மிக அதிகமாக இன்றைக்குள்ள எண்ணிக்கையில் இருக்குது. இந்த விரத முறைகள் என்பதே அந்த கல்லீரலை சமநிலைப்படுத்தி ஆரோக்கியப்படுத்துவதே இந்த முதல் 6 நாட்கள் செய்யக்கூடிய கழிவு நீக்கமும் விரத முறைகளுமே. இந்த கழிவு நீக்கம் முதல். அடுத்தது, இது முடிந்த 6 நாட்களுக்கு பிறகு 14 நாட்களுக்கு வாழ்வியல் முறை, உணவு முறை, உடற்பயிற்சி, மனதையும் மேம்பட்ட நிலையில் ஆரோக்கியமான ஒரு மனநிலையில் வைத்துக் கொள்வதற்குண்டான பயிற்சி முறைகளும் இதில் வழங்கப்படுகிறது. 14 நாட்கள் அதோடு சேர்ந்து 6 நாட்களுக்கு கழிவு நீக்கமும் சேர்த்து 20 நாட்கள் கொண்ட பயிற்சி இந்த பயிற்சி. இது பல வருடங்களாக இந்த ஆரா யோகா மையத்தின் மூலியமாக வழங்கப்படுகிறது. இப்பொழுது இந்த குழு 300வது குழுவை தாண்டி நடைபெற்று கொண்டிருக்கிறது. 340க்கு மேல் இந்த குழு இப்பொழுது போய்கொண்டிருக்கிறது. இதில் இணைய விரும்புபவர்கள், இதில் இந்த வீடியோ பதிவில் கொடுக்கப்பட்ட எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மூலியமாக ஒரு தகவலை அனுப்பினால் அந்த குழு மூலியமாக இந்த குழுவில் இணைவதற்குண்டான இணைப்பு லிங்க் உங்களுக்கு தானாகவே அதில் வழங்கப்படும். அது இல்லாமல் ஆரா யோகா மையத்தின் மூலியமாக எந்த தேதியில் இந்த குழு ஆரம்பிக்கும் என்ற தகவலும் அறிவிக்கப்படும். அப்பொழுது இந்த குழுவில் இணைந்து பயணிக்க விரும்புபவர்கள் தங்களை தாங்களே மேம்படுத்தி கொண்டு தன் சார்ந்தவர்களையும் மேம்படுத்தும் விருப்பமுள்ள அனைவருமே இந்த குழுவில் இணையலாம். இதற்குண்டான கட்டண விவரங்கள் எல்லாமே இதன் ஆரா யோகா மையத்தின் மூலியமாக வழங்கப்படும் அறிவிக்கப்படும் அறிவிப்பு போஸ்டர்கள் அதிலேயே குறிப்பிடப்பட்டிருக்கும். மிக சொற்ப குறைந்த கட்டணம். இதில் இது ஒரு சக்தி பரிமாற்றம், அதற்காகவே இந்த கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இதில் இணைந்து நீங்களும் உங்களை மேம்படுத்தி கொண்டு உங்களோடு பயணிக்கின்ற உங்கள் அன்பானவர்களையும் நண்பர்களையும் இந்த சமூகத்தையுமே மேம்படுத்த முடியும். இப்படி வாழவே படைக்கப்பட்டிருக்கிறது இந்த மனித இனம். இதில் வழங்கப்படும் உடற்பயிற்சி, வாழ்வியல் முறைகள், வாழ்வியல் முறைகள் என்றால் அதிகாலை கண் விழிப்பு, குளிர்ந்த நீரில் குளியல், அலாரம் இல்லாத கண் விழிப்பு, இயற்கையான பொருட்களை கொண்டு பல் துலக்குவது, குளிப்பது, 5 பூதங்களோடு இணைவது, உடற்பயிற்சி செய்வது, இது எல்லாமே ஒவ்வொருவரும் தன்னுடன் தான் இணைந்து பயணிக்கின்ற ஒரு அற்புத பயணம் இது. இப்படிப்பட்ட விஷயங்கள் இதில் பகிர்ந்தளிக்கப்படும். இதில் இணைய விரும்புபவர்கள் இதில் கொடுக்கப்பட்ட எண்ணிற்கு தகவல் அனுப்பி இணைப்பை பெற்று இணையலாம். அனைவரும் இணைந்து நலம் பெறுவோம், வளம் பெறுவோம். வாழ்த்துக்கள். நன்றி. ஆரா யோகா மையத்திலிருந்து வேதா.